ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரிக உலகம். இன்னைக்கு தீபாவளி லேகியம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம காரிக உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லேகியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், இதுல மெஷர்மெண்ட் எல்லாமே நான் இந்த ஸ்பூன்ல தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஏன் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், ஓமம் இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ இதை மற்றதோடு சேர்ந்து ஒன்றா போட்டு நம்ம வறுக்கிறப்போ சீக்கிரமாக கருகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த லேகியம் எதுக்காக குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம நிறைய பலகாரம் சாப்பிடுவோம். மேலும் தீபாவளி பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் வருது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பலகாரம் அதிகமாக சாப்பிட்றப்போ ஜீரணம் அதிகமாக ஆகாது. பொதுவாகவே குளிர்காலங்களில் ஜீரண சக்தி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி லேகியங்கள் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களோட ஜீரண சக்தியை அதிகரிக்குது. இப்போ எல்லாத்தையுமே இதை தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து குறுன குறுனையாக இருந்துச்சுன்னா லேகியம் செய்கிறதுக்கு சரியாக இருக்காது. ஸோ நல்லா மையாக அரைக்கணும். பெரிய துகள்களாக இருந்துச்சுன்னா சரி வராது. ஸோ நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா சளிச்சு எடுத்துருங்க, அப்போ தான் லேகியத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த கலவையை ஒரு மினிமம் 2 hours ஆகுது நல்லா ஊற விடுங்க. 2 hours மேலே ஊற விட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 2 hours கழித்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
அதில் நம்ம வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா குட்டி குட்டியாக நொறுக்கி உள்ளே போட்டுடலாம். ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு இந்த சிரப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லத்தை நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம், பட் அதில் வந்து சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தோடு இந்த சிரப்பை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தூசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடி ப்ரிப்பேர் பண்ணி அதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கலந்துக்கலாம். இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 குழிக்கரண்டி நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கரைசலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆக விடுங்க, அப்பப்போ லைட்டாக கிளறிக்கோங்க. இது தண்ணியெல்லாம் வற்றி அந்த லேகியம் வந்து நல்லா கட்டியாக வரும். அந்த அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த லேகியத்தை பண்ணணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு லேகியம் சரியாக வராது. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த லேகியத்தை நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் லேகியம் நல்லா வரும். நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. நம்ம லேகியம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இதை நல்லா கிளறிக்கோங்க, கை விடாமல் கிளறுங்க. அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி வத்தினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். தேன் பார்த்தீங்கன்னா 1 2 ஸ்பூன் அளவு விடுங்க. அதே மாதிரி ஹனி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க, அதோட மருத்துவ குணம் எல்லாமே போயிடும். நீங்கள் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்து லைட்டாக அப்படி உடையுது. இதுதான் வந்து கரெக்டான பதம். பாத்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா லேகியம் ஒட்டவே இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தீபாவளி லேகியம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு நிறைய பலகாரம் சாப்பிட்றப்போ அஜீர்ணம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தீபாவளி லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டா அஜீர்ணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. தீபாவளிக்கு நிறைய பலகாரங்களை நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. இந்த தீபாவளியை எல்லாரும் சேஃப்டியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.